இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வேளாண் வணிக மாதிரி வளாகம் 3 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ளது. நன்னிலம் மாநில விதைப்பண்ணில 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரிசிக்கான உணவு பதப்படுத்தும் தொகுப்பு மத்திய அரசின் சம்பதா திட்ட நிதி மற்றும் நபார்டு நிதி உதவியுடன் அமைக்கப்பட உள்ளது. பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாத்து பராமரிக்கும் வகையில் நீண்டாமங்கத்தில் நெல் ஜெயராமன் மையம் ஒன்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதேபோல இந்த திருவாரூர் மாவட்டத்தில் உணவு பூங்கா ஒன்று அமைக்கிறோம், 10 கோடி ரூபாயில் உணவு பூங்கா ஒன்று அமைக்கிறோம். அதேபோல அமைச்சர் கோரிக்கை வச்சிருக்காரு, இது விவசாய நிறைந்த பூமி, வேளாண் பணியில் நிறைந்த பூமி, எங்கே புதிய தொழில் துவங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார். அவருடைய கோரிக்கையை அரசு கனிவோடு பரிசீலித்து இந்த திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயி சார்ந்த ஒரு புதிய தொழில் துவங்குவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் 8 தொழில்கள் தூங்குவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்குண்டான சட்டம் இன்றைக்கு நாங்கள் வெளியிடப்பட்டிருக்கோம். ஒன்று வந்து மீத்தேன் மற்றும் நிலக்கரி படுகை இதர ஹைட்ரோ கார்பன் எடுக்க கிணறுகள் தோண்ட தடை, துத்தநாள் உருக்காலை தொடங்க தடை, இரும்புத்தாது இக்காலை தொடங்க தடை, செம்பு உருக்காலை தொடங்க தடை, அலுமினிய உருக்காலை தொடங்க தடை, தோல் பதனிடுதல் தொழிற்சாலை தொங்க தடை, கப்பல் உடைக்கும் தொழிற்சாலை உடைக்க தடை, விலங்குகளின் உடல் பாகங்கள் பதப்படுத்த, அந்த 8 தொழிலையும் இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் தூங்கக்கூடாது. இப்படி இந்த 8 தொழில் தூங்கினா விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, விளைநிலங்கள் பாதிக்கப்படும். அதை கருத்தில் கொண்டு இந்த 8 தொழில் தூங்குவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கேன். ஏற்கனவே நான் பலமுறை சொல்லிட்டேன், நேற்றைய தினம் சொன்ன ஊடக நபர்களும் பத்திரிகைகளும் சொன்னேன், உங்க ஊடகத்திலேயும் பத்திரிகையிலையா செய்தியா வெளிவந்திருக்குது. இன்றைக்கு கொரோனா வைரஸ் பரவல் தமிழகத்திலே இருக்கின்றது, இதனால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு விடுவார்கள். அதே பாதிக்கப்படக்கூடாது மாணவர்கள் என்பதற்காக 8/7/2020 அன்றே பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றேன். இந்த கடிதம் நகரில் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். நீட் தேர்வு எழுதுகின்ற பொழுது மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், கொரோனா வைரஸ் பரவல் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே நான் கடிதம் எழுதியிருக்கின்றேன் பாரத பிரதமருக்கு 8/7/2020 அன்று. தேர்வு வருகின்ற பொழுது யார் தலைமை என்று தெரிவிக்கப்படும். கூட்டணி யாரார் என்று எந்த பக்கமும் இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை. எல்லா கட்சியிலும் அப்படித்தான் இருக்குது, அதிமுக அப்படித்தான், மற்ற திமுக அப்படித்தான். தேர்தல் வருகின்ற பொழுதுதான் அந்த கூட்டணி பற்றி முடிவு செய்வார். கேள்விகளே பாருங்க, உபரி நீர் சொல்றீங்க, நீங்க என்ன கேள்வி கேட்டுக்கிறீங்க, உபரி நீர் சொல்றீங்க, அந்த உபரி நீர் தான் பயன்படுத்துறாங்க. அது தொடரும், வணக்கம். தினக்குரல் செய்திகள். திருவாரூர் மாவட்டத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உணவு பூங்கா அமைக்கப்பட உள்ளது. திருவாரூரில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. திருவாரூர் மாவட்டத்திற்கு வருகை தந்த தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் புதிய திட்டப்பணிகள், அடிக்கல் நாட்டு பணிகள், முடிவுற்ற பணிகளை திறப்பு விழா மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அதன் பிறகு கொரோனா நோய் தடுப்பு ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் 22.66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 23 புதிய திட்டப்பணிகளை அடிக்கல் நாட்டி பொதுப்பணித்துறையில் கூட்டுறவுத்துறை, எரிசக்தித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறை, தோட்டக்கலை ஆகிய துறைகளின் சார்பில் 11.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 14 முடிவுற்ற திட்டப்பணிகளையும் திறந்து வைத்தார். மேலும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளாக 5,12,52,000 ரூபாய் மதிப்பில் 730 பயனாளிகளுக்கு பசுமை வீடு, இருசக்கர வாகனம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் திருவாரூர் ஆய்வுப் பணிகள் மற்றும் கொரோனா நோய் தொற்று தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். பின்பு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது
திருவாரூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 3062 பேர். இதில் 2500 பேர்கள் குணமாகி வீடு திரும்பியிருக்கின்றனர். மருத்துவ முகாம்கள் நடத்தி கொரோனா கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றினால் 39 பேர் உயிரிழந்திருக்கின்றனர் என்றார். குடிமராமத்து திட்டத்தின் கீழ் சென்ற ஆண்டு 482 குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்கிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 2360 கிலோமீட்டர் தூரத்திற்கு சிறு பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டுள்ளது. மேலும் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் 26,000 வீடுகள் எடுக்கப்பட்டு இதுவரை 14,000 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் 8,320 மகளிர் சுய உதவி குழுவினருக்கு கடந்த 3 ஆண்டுகளில் இந்த சுய உதவி குழுவினருக்கு 500 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏரிகள், ஆறுகள், பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாத வகையில் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்றுள்ளது. மேலும் முதலமைச்சர் செல்லும் போது திருவாரூர் மாவட்டத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உணவு பூங்கா அமைக்கப்பட உள்ளது. வேளாண் உற்பத்தி பொருட்களை மையமாக கொண்ட தொழிற்சாலை அமைக்கப்படும். தமிழகத்திற்கு நீட் தேர்வு தேவையில்லை என கடந்த ஜூலை மாதமே பிரதமருக்கு தமிழக அரசு சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து 8 வகையான தொழில் துவங்க அனுமதி இல்லை என்று தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்டவை எடுக்க தடை, துத்தநாகம், அலுமினியம் உருக்காலைகள் கொண்டு வர தடை என்பது உள்ளிட்ட 8 வகையான தொழிற்சாலைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் வருவதற்கு இன்னும் பல மாதங்கள் இருப்பதால் யார் தலைமையில் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது என்று முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இப்போது இல்லை. இவ்வாறு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்களிடம் கூறினார். பேட்டியின் போது மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனந்த் ஆகியோர் உடனிருந்தனர். இதில் அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர். தினக்குரல் செய்திகளுக்காக திருவாரூர் மாவட்ட செய்தியாளர் ரவிச்சந்திரன். நகைகள் எடுக்க நான் 3 விஷயத்தை பார்ப்பேன். தேர்வு எடுக்க நிறைய சாய்ஸ், கலப்படம் இல்லாத தங்கம் மற்றும் நம்பிக்கை, பாரம்பரியம் ராசி. இது எல்லாமே கடலூர் சுபஸ்ரீ வள்ளி விலாஸ்ல இருக்கு. அதான் என்னோட கடலூர் சுபஸ்ரீ வள்ளி விலாஸ், 61-62 லாரன்ஸ் ரோட் மற்றும் 39 சுப்ராய செட்டி தெரு, கடலூர் 2. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.